இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜராணி எபிசோடில் வந்துட்டு சந்தியாவுடைய இந்த கனவு லட்சியத்தை பற்றி சரவணன் சொன்னதுனால சிவகாமி அம்மா வந்து கொஞ்சம் வந்து கோபமாகவே இருக்கிறாங்க சரவணன் மேலே. ஆனாலும் திரும்ப வந்துட்டு ரவியும் சரவணனும் திரும்ப சிவகாமி அம்மாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் ஆகியே ஆகணும், படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து பேச போகிறாரு. உடனே சிவகாமி அம்மா வந்து அவங்கள பேசக்கூட விடலை. நீ இப்போ எதுவுமே சொல்லாத, ஓ மேலே தான் எனக்கு கோபமாக இருக்குது, அவளே ஒதுங்கி இருக்கும்போது உனக்கு என்ன கவலை, எனக்கு நீ நான் செத்தாதான் இந்த மாதிரி அவளை வந்து போலீஸ் ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து சந்தியாவை பற்றி யோசிச்சு யோசிச்சு சரவணன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. எப்படியும் அம்மாக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் கடையில் வந்து பார்க்கும்போது கடையிலையும் யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க பொண்டாட்டி ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா என்ன வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் வந்து அவர் வந்து கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. இதுக்கிடையில் சிவகாமி அம்மா வந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து நடந்தது கல்யாண தப்பிலேருந்து என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. இவ்வளோலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரல, நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரல, சரவணனுக்கு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்கு. ஆனால் என்ன, இப்போ சரவணன் வந்துட்டு அவன் மேலே வச்சுருக்க அன்பு பாசத்தினால அவளோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி கிளம்பிட்டான். இப்போ வந்து இவளே வந்து எனக்கு ஆசை இல்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் தான் உண்டு, அதனால் நம்ம சந்தியா கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரி ஒரு மாதிரி முடிவெடுத்து வா சந்தியா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. கோவிலுக்கும் கிளம்புறாங்க. இதுக்கிடையில் அர்ச்சனா வேற இவள் வந்து போலீஸ் ஆகிட்டா நம்ம சும்மாவே சிஐடி வேலைலாம் பார்ப்பா, இவ்வளோ வச்சுட்டுலாம் நம்ம வீட்டிலலாம் குப்பை கொட்ட முடியாதே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.